ஓசூர் அருகே மளிகை கடை உரிமையாளரை கத்தியால் குத்தி கொலை. முகமுடி அணிந்து வந்த மூன்று நபர்கள் வெறிச்செயல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பீகப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த திம்மராஜ் 40 வயதான இவர் அப்பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவருக்கு புஷ்பா என்ற மனைவியும் தீசிதா என்கின்ற மகள் உள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை என்று இரவு திம்மராஜ் அருகில் உள்ள தனது அண்ணன் கடையில் டீ போண்டா சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அப்பொழுது முகமுடி அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் கண்ணிமைக்கும் நேரத்தில் கத்தி இரும்புராடு உள்ளிட்ட ஆயுதங்களால் திம்மராஜை சராமரியாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் திம்மராஜ் உடலில் வயிற்றில் கழுத்து தலை உள்ளிட்ட பல இடங்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது. பின்னர் தாக்குதலில் நடத்திய மூன்று பேரும் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த திம்மராஜை மீட்டு அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக ஓசூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஓசூர் சிப்காட் காவல்துறையினர் மற்றும் ஓசூர் துணை காவல் கண்காணிப்பாளர் பாபு பிரசாந்த் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் கொலையாளிகளின் வீடியோ காட்சிகள் பதிவாகியுள்ளதா என்பதை கண்டறிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் பேகப்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடந்த இந்த கொலை சம்பவம் எதற்காக நடைபெற்றது என்பது குறித்து ஓசூர் சிப்காட் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.